நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். போயஸ் கார்டனில் சம்பவம் செய்த சசிகலா, ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து இபிஎஸ்டும் கெஞ்சிய சசிகலா, இந்த ரெண்டு விஷயங்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சசிகலா அவர்கள் மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குதுங்க. அதிமுக தொடர்பாக அவங்க தெரிவிக்கின்ற கருத்தாக இருந்தாலும், அவங்க தொடர்பாக அவங்களே தெரிவிக்கின்ற கருத்தாக இருந்தாலும் நமக்கு விமர்சனம் இருக்குதுங்க. ஆனால் திமுக எதிர்ப்பில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. இதுவரைக்கும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலும் இருந்துட்டார், முதலமைச்சராகவும் இருந்துட்டார். ஆனால் திமுக எதிர்ப்பு என்பது கடுகளவு தான் இருக்கும். ஆனால் மறைமுகமாக திமுக ஆதரவு நிலைப்பாடை எப்போதும் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிறாரு. ஆனால் திமுக ஆதரவு நிலைப்பாடாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ஆனால் பிஜேபி காரணமாகவே மாறிட்டார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அதனால் ஓபிஎஸ்ஐ விட திமுக எதிர்ப்பில் சசிகலா அவர்கள் எவ்வளவோ பெட்டரு. ஸோ திமுகவை நேற்று போயஸ் கார்டனில் வச்சு செஞ்சுருக்கிறாரு, அந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இபிஎஸ் இடத்துல கெஞ்சி இருக்கின்ற சசிகலாவுடைய நிலைமையும் நம்ம இந்த இடத்துல விளக்க போகிறோம். அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். முதல்ல சசிகலா அவர்கள் தன்னை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் தன்னை பற்றி ரொம்பவே அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். தகுதியை மீறி தன்னை பற்றி வெளியில் பேசுகிறாங்க. அது தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இந்தியா திரும்பிய பிறகு பல ஆலோசனைகள் சசிகலா கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லிட்டு, நானும் புரட்சி தலைவர்களுக்கு பல ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு சசிகலா கிட்ட ஐடியா கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு சசிகலா அவர்களுக்கு அன்றைய கால தமிழக அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் எம்ஜிஆர் கிட்ட வந்து ஆலோசனை வழங்குவதற்கு ஆள் இல்லாமல் சசிகலா கிட்டே வந்திருப்பாங்க. அதெல்லாம் முதிர்ச்சியின்மை. நான் யார் தெரியுமா அரசியலில்? புரட்சி தலைவருக்கே ஐடியா கொடுத்துவேன், என்னை ஒதுக்கிட்டு நீ அதிமுக நடத்துறியா அப்படின்னு தம்பட்டம் அடித்து கொள்கின்ற விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஓபிஎஸ் அவர்கள் கூட தான், கட்சிக்குள்ளே செல்வாக்கு இல்லாத பொழுது நான் யார், நான் எப்படி இருந்த அதிமுக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதிமுகவில் நீ எப்படி இருந்தே என்பதை விட, யாருடன் இருந்தே என்பதை விட, இன்றைக்கி அதிமுக தொண்டர்களும் அதோட நிர்வாகிகளும் உங்கள் பக்கம் இருக்கிறாங்களா? கட்சிக்காக வேலை செய்கிறவங்க தொண்டர்களும் நிர்வாகிகள் தான். அவங்க இல்லாத போது நீங்கள் கட்சியில் எங்கே இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க என்ற கேள்வியே எழாதுங்க. ஏன்னா நீங்கள் கட்சிக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்கெல்லாம் செயல்படணும். அந்த கட்சிக்குள்ளே வருவதற்கு முன்பாக உனக்கு ஆதரவு வட்டம் இல்லைன்னா உங்களை கட்சிக்குள்ளே சேர்த்து, ஏன்பா இவர் தான்பா தலைமை பொறுப்புக்கு வந்துட்டார், இவர் பேச்சை கேட்டு செய்யுங்கப்பா அப்படின்னா யாரும் கேட்டு செய்ய மாட்டாங்க. அதனால் ஓபிஎஸ் மாதிரியே வந்து தான் யார் என்பதை வந்து சசிகலா அவர்கள் தம்பட்டம் அடிக்கிறாங்க. புரட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஐடியா சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது வந்து புரட்சி தலைவர் எப்போதும் சொல்லுவாராம், எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும், நான் எல்லாரையும் அரவணைத்து போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித மன கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லுவாராம். உதாரணத்துக்காக ஆர்எம் வீரப்பன் அப்புறம் எஸ்டிஎஸ் நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதா அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அது எம்ஜிஆர் வரைக்கும் போகுமா? ஆனால் சசிகலா கிட்ட எம்ஜிஆர் சொல்லுவாரா, அவங்கெல்லாம் சீனியர்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, எல்லாரையும் நான் வந்து ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைத்து செல்லுவாராம். இப்போ என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவர் மாதிரி அரவணைத்து செல்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இபிஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் அளவுக்கு சிந்திக்கின்ற சசிகலா அவர்களுடைய எண்ணத்தை நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புரட்சி தலைவர் எல்லாரையும் அரவணைத்து சென்றார் என்றால் எப்படி அரவணைத்து சென்றாங்க? அவங்கெல்லாம் புரட்சி தலைவருக்கு கீழே இருந்தாங்க, புரட்சி தலைவருக்கு மேலே இல்லை. இப்போ சசிகலா இருந்தாலும் பன்னீர்செல்வம் இருந்தாலும் டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, எடப்பாடிக்கு மேலே நின்றுக்கிட்டு அவங்க, யோ நீ தயா கீ இருக்கணும், நீ அதிமுகவில் யாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் தான் தலைமை, அதுக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து அரவணைத்து செல்வார்? உங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து செல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆருக்கு கீழே எத்தனை பேர் வந்து சேவகம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி அதிமுகவில் சேவகம் செய்வதற்காக வரணும். நீங்கள் தொண்டர்களாக இணையணும், ஒரு நிர்வாகியாக இருக்கணும், எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எம்ஜிஆர் எப்படி எல்லோரையும் அரவணைத்து சென்றாரோ அதே மாதிரி உங்களையும் அரவணைத்து செல்வாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் பொதுச் செயலாளர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர்,
ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நான் முதலமைச்சர் வேட்பாளர், அது டிடிவி தினகரன் சொல்கிறது. இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உயர் பொறுப்பில் இருப்பேன், எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற கடந்த கால நிகழ்வு போலவே இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியை மீறி ஆசைப்படுறாங்க. அதனால தான் நான் யார் என்பதை சொல்கிறாங்க, ரெண்டாவது அனைவரையும் அரவணைத்து போகணும்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடையாளத்துக்குள்ளே போயிடுச்சான். இது எடப்பாடி பழனிசாமியை கடந்த காலங்களில் பன்னீர்செல்வம் மிரட்டுற மாதிரி, டிடிவி தினகரன் மிரட்டின மாதிரி இப்போ சசிகலாவும் மிரட்ட பார்க்குறாங்க. அதாவது முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து மூன்று தலைவர்களை வெளியேற்றி விட்ட உடனே ஒட்டுமொத்த அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொங்கு வெள்ளாளர் சமூகத்தினுடைய கட்சியாக மாறிப்போச்சு, இல்லைனா வன்னியர்களுக்கு முக்கிய பதவி கொடுத்துருப்பதுனால வன்னியருடைய பிடியில் வந்துடுச்சு அப்படின்னு சசிகலா அவர்கள் மறைமுகமாக சொல்கிறாங்க. அதாவது வன்னியர்கள் கொங்கு வெள்ளாளர்கள் இந்த இருகுலத்தோர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை வழி நடத்துவதாக சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்தை சொல்கிறாங்க. சசிகலா இல்லைனா, பன்னீர்செல்வம் இல்லைனா, டிடிவி இல்லைனா அது சாதி கட்சியா? ஏன்பா எங்கெல்லாம் சேர்த்துக்கப்பா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுகவை சாதி கட்சியாக பார்க்குறாங்கப்பா. நான் கூட சொல்லும் போது நம்பலை, இன்றைக்கி அதிமுக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாதி கட்சியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கெஞ்சுறாங்க. அதுவும் இல்லாமல் அதிமுக வந்து அழிஞ்சு போச்சான், பார்த்துட்டு இனி சும்மாவே இருக்க மாட்டாங்களாம், நான் என்ட்ரி ஆகிட்டேன், நான் சுற்றுப்பயணம் போக போகிறேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சுற்றுப்பயணம் போங்க, பன்னீர்செல்வம் போகாத சுற்றுப்பயணமா? அதே மாதிரி சசிகலா அவர்கள் விடாத ஆடியோவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவிக்கு அம்மாவுக்கு நான் எப்படி இருந்தேன், புரட்சி தலைவருக்கு எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கெத்தை காட்டுறதாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் நீங்கள் யார் என்பதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் சுற்றுப்பயணம் போனாலும் சரி, இல்லை நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் சரி, அதிமுக ஒன்றும் அழிவு நிலையில் கிடையாது, அதை சசிகலா அவர்கள் வந்து தான் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இதன் மூலமாக நான் களத்துக்கு வந்துட்டேன், தயவுசெய்து இப்போதே என்னை அதிமுகவில் சேர்த்துக்க, இல்லை நான் சுற்றுப்பயணம் போனேன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது அப்படின்னு வந்து மிரட்டுற மாதிரி தெரியுது. மொத்தத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கட்சியில் சேருவதற்காக என்னென்ன ஆயுதமெல்லாம் எடுத்தாரோ அதே ஆயுதத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட மௌனத்துக்கு பிறகு சசிகலா அவர்கள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்து பார்த்து புளித்து போன ஒன்று. சசிகலா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளுக்கு பிறகு அதிமுக பற்றி பேச போகிறாங்க, எல்லாரும் போயஸ் கார்டன் வந்துருங்க அப்படின்னு அழைத்த பிறகு கூட பெரும் கூட்டம் வரலை. அதனால் சசிகலாவுக்கு ஆதரவு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். சும்மா நம்ம பற்றியான கெத்தை வெளியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏப்பா எம்ஜிஆரே எல்லாரையும் அரவணைச்சு போயிருக்காரு, நீ அரவணைச்சு போகக்கூடாதா? நான் சுற்றுப்பயணம்லாம் போக போகிறேன்ப்பா, அதெல்லாம் அதிமுக பலம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எல்லாரும் ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி சசிகலா அவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணித்தது தவறு, அதுவும் இந்த தருணத்தில் புறக்கணித்தது தவறு அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. சசிகலா அவர்களுக்கு அரசியல் அவ்வளோதான், ஏன்னா அதுக்கு மேலே அறிவு கிடையவே கிடையாது. எதற்காக அதிமுக போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கணும்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி ஜெயிக்கும், அந்த வெற்றியை அதற்கு பிறகு எவ்வளோ பெருசாக பேசும்னு தெரியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை 2026 வரைக்கும் பெருசாக பேசும், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் சரி மற்ற அரசியல் தலைவர்களும் பெருசாக கருத மாட்டாங்க. விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விக்கிரவாண்டியில் 6000 வாக்கு வித்தியாசம்தான், மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாது. இடைத்தேர்தல் என்பது எப்படி நடக்கும் தெரியும், அதிலையும் பாமக போட்டிடுகிறது. ஸோ நம்மளும் போய் அந்த இடத்துல நின்று வச்சுங்களேன், அது 4 முறை போட்டியாக இருக்கும். இப்படி 4 முறை போட்டியாக இருக்கின்ற போது கண்டிப்பாக ஒரு சட்டமன்றத்துக்கு நடைபெறுகின்ற தேர்தலாக இருப்பதனால டெபாசிட் போகும், எல்லாருக்குமே டெபாசிட் போகும். அதனால் அதிமுக பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அதுவும் இல்லாமல் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அதற்கு தயாராக வேண்டும். இந்த தேர்தலில் நின்று தோத்துட்டோம்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் தயங்குவாங்க. அதாவது அரசியல் களத்தில் பல்வேறுபட்ட நலங்களையும் வளங்களையும் சிந்தித்து பார்த்து தான் எப்போதுமே முடிவெடுப்பாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெளியே வந்து திடீர்னு இந்த இடைத்தேர்தல் புறக்கணித்தது தவறு அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் புறக்கணித்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்திருக்கிறாங்க, கலைஞர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்முடைய இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க,
புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக புறக்கணிச்சிருக்குது. 2012, 2013, 2014, 2015 என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் நடந்த இடைத்தேர்தல்களை திமுக புறக்கணிச்சிருக்குது. ஆனால் இடைத்தேர்தலை புறக்கணிச்சா ரொம்ப தப்புன்னு சசிகலா அவர் சொல்கிறாங்க பாருங்க, அதான் ரொம்பவே தவறு. அடா, இந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக கொடநாடு வழக்கு வச்சு மிரட்டு தான். இந்த இடைத்தேர்தலை நிற்காமல் போனதுக்கு திமுக தான் காரணமாக. கொடநாடு வழக்கை விசாரிப்போம், நீ உள்ளே போயிடுவ, இந்த தேர்தலில் நிற்காது அப்படின்னு திமுக சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டாராம். கொடநாடு வழக்கு ஏன்யா இந்த 3 ஆண்டு காலமாக இழுத்துக்கிட்டே இருக்கிறது? தவறு. எடப்பாடி வேண்டுமானால் கொடநாடு வழக்குக்கு பயந்துக்கிட்டு திமுக பற்றி பேசாமல் இருக்கலாம். ஆனால் நானே களத்தில் இறங்கிட்டான், கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்குக்காக பயந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்காமல் இருக்காங்களாம். நீண்ட நாளாக மௌன விரதத்தில் இருந்துக்கிட்டு திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மீது என்னென்னவோ குற்றச்சாட்டை வச்சு என்னை கட்சியில் சேர்த்துக்கையா, நீ கட்சியில் சேர்த்துக்கிட்டினா நான் இதெல்லாம் பேசுவேண்ணா அப்படின்னு எடப்பாடிக்கிட்ட கெஞ்சிக்கின்ற தருணம் நன்றாக தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த பிஜேபியில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. 4 முனை போட்டியாக இருந்துச்சு வச்சுங்களேன், வாக்குகள் பிரியும், அது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக போயிடும். அதனால் அதிமுக போட்டியிடாததே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 1 முனையில் சேரப்போகுது. அதனால் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுங்க, அதுக்கான வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்குது அதிமுக. ஆனால் பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த முறை மட்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நின்றுந்தோம்னா பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணியானது நிற்கிறது, அதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை விட விக்கிரவாண்டியில் அதிகமான வாக்குகளை வாங்கி அதிமுக 3வது இடம் போயிடுச்சுப்பார் அப்படின்னு காட்டிடலான்னு ஒரு நினப்பு. அதெல்லாம் நடக்காது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமித்த இடத்துல ஒரே இடத்துக்கு போகணும். நம்ம போய் மீண்டும் பாமக விட்டு கொடு, பாஜக விட்டு கொடுன்னு கேட்டோம்னா மீண்டும் ரெண்டு பேருக்கு கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னு கருத்தியில் உருவாக்குவாங்க. அதனால் பாமக பாஜக கிட்ட மீண்டும் எடப்பாடி பேச வாய்ப்பு கிடையாது. அதனால் நாமே விட்டு கொடுப்போம். திமுக எதிரான வாக்குகள் எதனால் 1 மூலையில் போய் சேரட்டும், திமுகவுக்கு எதிராக மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கும் சொல்கிறேன், பாமக அந்த இடத்துல நிற்குது, டெபாசிட் போயிடும். பாஜக ஆதரவு இருக்குது, ஆனால் டெபாசிட் போயிடும். தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு என்னை கேளுங்க. அதனை தாண்டி நிறைய பேசிட்டோம். சம்பவம் செய்த சசிகலா அந்த வீடியோவை பாருங்கள், திமுகவினராக எப்படி ஓட விட்டுருக்காங்க. மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க, சன் டிவி காரங்க மக்கள் பிரச்சனையே பேச மாட்டிங்களா? பள்ளிக்கூடம் திறந்துருக்குது, மாணவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்துட்டிங்களா? செருப்பு, சீருடை, லேப்டாப்பு எல்லாம் கொடுத்துட்டிங்களா? ஏன் போதை பொருள் எவ்வளோ தாராளமாக கிடைக்குது. அன்றைக்கெல்லாம் கிலோ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எடுத்துக்கிட்டு போனாங்க, இப்போது டன் கணக்கில் எடுத்து போகிறோம், 3000 கிலோ 4000 கிலோ அப்படின்னு கடத்துறாங்க. இதுதான் திமுக ஆட்சியில் நடக்கிறது. கொஞ்சமேனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேச வேண்டாம், பிஜேபி பற்றி பேச வேண்டாம், கொஞ்சமான வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசுங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக சம்பவம் செஞ்சாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். ஓபிஎஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தான் யார், இப்போ ஏன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், என்னை ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடிக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற விஷயத்த ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக ஏற்றுக்கொண்டு தொண்டராக இணைந்தால் இப்போ கூட சரி, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அனைவரையும் அரவணைத்து செல்வார், இல்லை நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விட்டு ஒதுங்கி தான் நிற்கணும் என்ற விஷயத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.